Hi, welcome back to Subham Channel. Now we go to next new video. அதாவது நம்ம வந்து இந்த பொருள் இல்லைனா கண்டிப்பாக நம்ம சமைக்கவே மாட்டோங்க. கண்டிப்பாக அந்த பொருள் தேவைப்படுங்க. அது என்ன பொருள்? ஆச்சரியம், ஆனால் உண்மை. அதுதான் வந்து தக்காளி. அதுலேயே தக்காளி நம்ம ரெட் கலர் பார்த்துருக்கோம். நான் ப்ளூ பற்றி பேச போகிறேன். ப்ளூ தக்காளி பற்றி பேச போகிறேன். அதில் வந்து இந்த ப்ளூ தக்காளியில் நம்ம உடலுக்கு தேவையான ஏராளமான சத்துக்கள் ஒழிஞ்சு கிடைக்குதுங்க. இது விலை கூடினா கூட கண்டிப்பாக நம்ம அதை வாங்கி அவசியமாக யூஸ் பண்ணுவோங்க. அதாவது சமையலில் சேர்க்கலாம், இந்த பியூட்டிக்காக இந்த ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்க்கலாம். மொத்தத்தில் இது சுவைக்காக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் ஆக போகிற ஒரு முக்கியமான பொருள் தாங்க. இதில் வந்து நம்ம ரெட்டு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ப்ளூ பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கால்சியம், நார்ச்சத்து, பாஸ்பரஸ், இரும்பு, விட்டமின் பி, மாவு சத்து, அப்புறம் கொழுப்பு, நியாசின், அப்புறம் நிறைய இருக்குதுங்க. விட்டமின் பி சிக்ஸ், மேக்னீஷியம் அப்படி சொல்லிட்டே போகலாங்க. ஒரு தக்காளின்னு நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம், அதில் அவ்வளோ இருக்குங்க. அதாவது கலோரி குறைந்த அளவில் இருக்குது. அதே சமயத்தில் இதில் மாவு சத்தும் குறைந்த அளவு இருக்கிறதுனால தாராளமாக இந்த சர்க்கரை நோயாளி கூட எடுத்து சாப்பிட்லாங்க. அதுவே பல பலக்காக நம்மளுடைய சருமம் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பளபளப்பான சருமத்திற்கும் இந்த தக்காளியை, ஏன்னா இந்த தக்காளியில் வந்து பீட்டா கரோட்டீன் அந்த ஒரு பொருள், கனிம பொருள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது சருமத்தை சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு கவசம் மாதிரி நமக்கு செயல்படும். அதனால் நம்ம சருமத்தில் இருக்கிற அதாவது ஸ்கின் சுருக்கத்தெல்லாம் நீக்கி அந்த கருப்பெல்லாம் போக வச்சு எண்ணெய் வழியாமல் இருக்கிறதுக்கும் இந்த பழம் நமக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்க. அதோட இந்த பழத்தை வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு, அது வந்து அரைச்சி முகத்துலலாம் போட்டு சும்மா ரொம்ப நேரம்லாம் வேணாங்க, ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் அப்படி கழித்து முகத்தை வந்து நல்லா சாதாரண தண்ணியிலேயே கழுவிடுங்க போதும். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேஸ்லாம் சும்மா பிரைட்டாக இருக்குங்க. அதோட வந்து இதை சாப்பிட சாப்பிட விட்டமின் கே இருக்குது, கால்சியம் இருக்குது. அதனால் இந்த பழத்தில் வந்து அதிகம் டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்டா ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். இதெல்லாம் வந்து மூட்டு வலி, இந்த எலும்பு தேய்மானம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைலாம் வராமல் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிக்கலாங்க. அதோட இந்த நீரிழிவு காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தக்காளியில் வந்து குரோமியம் நிறைய இருக்குங்க. அதனால் இதை ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலில் வைக்குது, அதுதாங்க மெயின். அப்புறம் புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க. தக்காளின்றோம் அதில் எவ்வளோ மகத்துவம் இருக்குது பாருங்கள், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம உடம்புல வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கும் சக்தி இந்த தக்காளி பழத்துக்கு இருக்குது. அதுலேயும் நம்ம உடம்பில் உள்ள அணுக்களை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் தக்காளியில் அதிக அளவு இருக்குதுங்க. அதனால் கர்ப்பப்பை புற்றுநோய், அப்புறம் ப்ரோஸ்டேட் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வாய் புற்றுநோய், எந்த புற்றுநோயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, உடம்பு குழாய் புற்றுநோய், வயிற்று